ஓகே, இப்போ ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கவங்க என்ன படம் தீபாவளியில எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? சர்தாரா, பிரின்ஸா? பிரின்ஸ்னா ஏன் எதிர்பார்க்கறீங்க? சர்தார் தான் ப்ரோ. சர்தார் ஏன்? ஏன் வந்தியத்தேவன் ரசிகர் ப்ரோ? வந்தியத்தேவன் ரசிகரா? வந்தியத்தேவன் ரசிகர்னா பொன்னியின் செல்வன் பாருங்க ப்ரோ. கார்த்தி ரசிகர்னா ஓகே, வந்தியத்தேவன் ரசிகர்னா பொன்னியின் செல்வன் பாக்கலாம். இல்ல, அதுல வந்தியத்தேவன் என்ன வேலை பண்றாரோ அந்த வேலையதான் செந்தில் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உயிர் உங்களோட தேவி, உயிர் உங்களோட தேவின்னு உங்களோட எல்லாருக்கிட்ட. ரிசல்ட் பார்த்துட்டு தான் ப்ரோ, ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எது நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அது போவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு பிரின்ஸ் எப்பவுமே அப்படிதானா? இல்ல இல்ல, சினிமால எப்பவுமே அப்படிதாங்க. ஒரு பெரிய படம் வந்து பெருசா சக்சஸ் ஆயிடுச்சு வச்சோம், அடுத்த வர படங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசா இருக்குதான். ஆனா படம் ரிப்போர்ட் பார்த்துட்டா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. அதான் சில படங்கள் வந்து பாக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி படங்கள் இருக்கு. ஆமா, ஒரு விஷயம் அதோட பெருசா இருக்கணும். சர்தார் அந்த டீஷர்ட் இப்போ ட்ரைலர் பெட்டரா இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கு. ட்ரைலர் வந்து யாருமே குறை சொல்லல, ட்ரைலர் சூப்பரா இருக்கு. ஆமா, டீஷர் தான் எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி இருக்கு. எல்லாம் என்னன்னா இந்த கெட்டப்ஸ் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறாங்க. இந்த கோப்ரா கொஞ்சம் எல்லாம் பயந்துட்டாங்க. கோப்ராவில் கோப்ரா ஒரு எஃபெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. பர்னி ப்ரோ நினைக்கிறேன் அதான் அந்த PXL வந்து எப்படி அந்த பெரிய ஸ்கிரீனா கேக்குறீங்களா? இது IMAX பெரிய ஸ்கிரீனுக்கும் இதுக்கு பெரிய ஸ்கிரீனா நினைக்கிறீங்களா? PXL னா வந்து PVR ல ஒரே ஒரு தியேட்டர்ல தான் இருக்கு PXLன்றது. அந்த தியேட்டருக்கு அவங்க PXL னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே ப்ரோ, அத பெரிய ஸ்கிரீன். ஆனா நார்மலா அந்த ஃபார்மட் பேர் வந்து PLF ஃபார்மட். ஓகே ப்ரோ, பிரீமியம் லார்ஜ் ஃபார்மட்னு சொல்வாங்க. பிரதர், நீங்க நார்மலா டிவில பாக்குறீங்கல்ல, டிவி வந்து ஒயிட் ஸ்கிரீன் கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம தியேட்டருங்கள்லயும் இருக்கும், சரிங்களா? லென்த் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இதே வந்து PLF எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு மேல வித்து, அதாவது ஸ்கிரீன் வந்து ரூஃப நோக்கி போறது இன்னும் பெருசா இருக்கும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரீன் கம்ப்ளீட் ஸ்கிரீன் வந்து கண்ணில் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆடிட்டோரியம் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கும். அதாவது சீட்டு முன்னாடி இருக்கிற சீட் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வந்து உங்க கண்ணில் தெரியற மாதிரி இருக்கும். நம்ம திருப்பூர் கலைவாணி சினிமாஸ் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. எதுங்க? நம்ம திருப்பூர் கலைவாணி சினிமாஸ். அது இல்லை, அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது நீங்க திருப்பூர்லயே ஸ்ரீசக்தியில 6வது ஸ்கிரீன் போனீங்கன்னா தெரியும், அது வேற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அது இல்லாம அந்தக்குன்னு அந்த ஒரு அந்த கேமராலயே பிளாட் வெர்ஷன் கேமரான்னு ஒண்ணு இருக்கும், அதுல பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதிகமான கவரேஜும் வந்து படம் ஷூட் பண்ணும் பொழுதே எடுக்கலாம், கொஞ்சம் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ, அது IMAX என்னன்னா, IMAX கேமரால ஷூட் பண்ணாதான் உங்களுக்கு அது அந்த மாதிரி வந்து இருக்கும். IMAXம் ஓகே தான், இதுலயும் ஸ்கோப் எடுக்காம வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுதான், அவங்க ஸ்மோக் இல்லாம கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து, சாரி, ஸ்கோப் இல்லாம கொடுத்தாதான் உங்களால IMAXல கிளியரா பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா IMAX பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பண்ணல, ஸ்கோப்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. PS2 தான் வந்து IMAXல வந்து ஃபுல்லா கன்வெர்ட் ஆகி கொடுப்பாங்க. அதான், ஏன்னா படம் ஃபீலிங்கே வராது ஸ்கோப் தான். IMAXல வந்து இந்த இவர் இந்த கிருஷ்ணபுரம் ஒரு படம் பண்ணார்ல,
அவங்க எடுத்திருக்கிறது வந்து அந்த 120 பிரேம் பர் செகண்ட்னு அது ரொம்ப அந்த அதிகமா அந்த மோஷன் வந்து கேப்சர் பண்ணும். நார்மலா 24 பிரேம் பர் செகண்ட்ல தான் கேப்சர் ஆகும். சோ அது வந்து நீங்க 3D பார்க்கும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அது 160 ஃபார்வர்ட் ஆன மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகாது. அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். அது அது சொல்றதுக்காக ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, பட் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கும் படம் பாக்குறது. நம்ம ஐ வியூக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி பண்றாங்க. அது வந்தாதான் தெரியும் படம். ஹாபிட் வித்தியாசமா இருக்கும். அது நான் பாத்திருக்கேன். அது சத்தியம்ல பாக்கும்போது 3D பாக்கும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனா அது கொஞ்சம் ரொம்ப உத்து கண் கவனிச்சா தெரியற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பட் ஐமேக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் பிரதர். ஐமேக்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். அதை வந்து இந்தியாவில எல்லாம் வந்து நார்மலாலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரெண்டு ப்ரொஜெக்டர் வேணும். அவங்களோட ஆடிட்டோரியம் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் தனி அவங்களோட டெக்னீஷியன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கண்டென்ட் தான். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஆல்டர்னேட் PLF வெர்ஷன்லாம் வருது. அதில் PXL வந்து PVRோட பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்து அவங்க நேம் வச்சிருக்காங்க PXL அப்படின்னு. ஐநாக்ஸுக்கு ஐநாக்ஸ் பிக் பிக்ஸ்னு வச்சுருக்காங்க. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் வந்து KGF வந்து ஒரு தேட்டரில் பார்த்தேன், பேர் சொல்ல, சென்னையில் ஒரு தேட்டரில் பார்த்தேன்னு வைங்க. அதே இன்னொரு தேட்டர்ல பாக்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் டிஃபரெண்ட் ஆகுது, கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சில தேட்டர்ஸ்ல. அது ஸ்கிரீன் அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பழைய ஸ்கிரீனா இருக்குமா அந்த மாதிரியா? அதே படம் வந்து நான் இன்னொரு செகண்ட் டைம் பார்த்தேன், அங்க நல்லா பிரைட்டா இருந்தது. ஒரு நான் சொல்றது போல கொஞ்சம் தெரிஞ்சது இருட் அந்த நைட் எஃபெக்ட் சீன்ஸ்லாம். இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சில, அது வந்து என்ன ப்ரொஜெக்டரா இல்ல ஸ்கிரீன் அவங்களுக்கு பழசா இருந்திருக்குமா? ரெண்டுமே தான் ப்ரோ, ரெண்டுமே சேர்த்துதான். இப்போ RGB லேசர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரைட்டா இருக்கும். ஆனா அந்த RGB லேசருக்கு ஏற்ற ஸ்கிரீன் போடணும். இப்போ RGB லேசருக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் எதுன்னு கேட்டீங்கன்னா நார்மல் ஒயிட் ஸ்கிரீன்ல தான் வந்து அந்த லேசர் எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ இது அதுக்கு தகுந்த ஸ்கிரீன் போட்டாதான் நல்லா இருக்கும். நிறைய ஸ்கிரீன்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ. இப்போ கலர் லைட்ல அதுக்கான ஸ்கிரீன்ஸ் இருக்கு, ஹார்ட்னஸ்ல இருக்கு. நார்மல் இல்லாம இப்ப பார்க்கோ டைப் ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பல்ப் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் 2000 hours ஓடும் பல்ப், சரிங்களா? அந்த 2000 hours ஒன்ஸ் வந்து பல்ப் மாத்தணும். அது சேஞ்ச் பண்ணாம அப்படியே ஓட்டிட்டு இருந்தா அது அப்படியே டிம் ஆயிடும். அதான் எனக்கு டவுட்டா இருந்தது. ஆமா, கரெக்ட். இதே அந்த தியேட்டர்ல திருப்பி செக் பண்ணி பாருங்க, இப்ப பிரைட்டா இருக்கான்னு பார்த்து பாருங்க. சப்போஸ் பிரைட்டா இல்லைன்னா ப்ரொஜெக்டர் தான் ஃபால்ட், இல்ல வேற படம் போகும். பிரைட்டா இருக்குன்னா பல்ப் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, புது பல்ப் பல்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 காஸ்ட் வருங்க. சோ அது பண்ணாம வச்சிருப்பாங்க. 90,000 அது உங்களுக்கு வருது. இங்க நம்ம டைரக்டா சொல்றோம், அவங்க ஓட்டனே சொல்லு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இமிடியேட்டா வரணும். மெயின்டெனன்ஸ் பெரிய தலவலிச்சாங்க. ஆமா ப்ரோ, அது இங்க இன்டிகேஷன் இருந்துட்டே இருக்கும். இங்க நம்ம டைம் நோட் பண்ணிரலாம் எவ்வளவு ஹவர்ஸ் ஓடுது அப்படினு. நமக்கு நம்மளும் வந்து சேஞ்ச் பண்ணட்டோம். இன்னைக்கு நைட்டு வந்து புது பல்ப் சேஞ்ச் பண்றோம். நமக்கு இன்னும் வந்து 150 hours இருக்கு பெண்டிங். இன்னைக்கு சேஞ்ச் பண்றோம். நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்க பல்ப்ல இன்னும் 150 hours ஓடும். 150 hours டைமிங் இருக்கு. இருந்தாலும் புதுசா இன்னைக்கு நைட் சேஞ்ச் பண்றோம். ஆமா, நீங்க போட்டா தீபாவளி பொங்கலுக்கு கரெக்டா இருக்கும். தாண்டி அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். ஆமாமா, ஆமா ஆமா. அவங்க அதுவும் வந்து அவங்க கியூப்ல இருந்து வந்து அவங்களே தான் பண்ணிடுவாங்க. ஓ, சேவரோ வரும்போ என் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே தானே?
ஓகே ப்ரோ, நாளைக்கு சரி ப்ரோ, நாளைக்கு பேசுவோம். பை பை, தேங்க் யூ.